வட்டாரத்திலே தர்மபுரி மாவட்டத்திலே ஒரு எடுத்துக்காட்டாக பாடமாய் விளங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரர் பழனியப்பன் அவர்கள் இன்றைக்கு படமாக ஆகிவிட்டார் என்பதை நினைக்கிற நேரத்தில் வார்த்தைகளால் நம்முடைய துயரத்தை வர்ணிக்க முடியவில்லை. தன் பிள்ளை தன் வீடு என்று அவர்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை. அது ஒரு சின்னதொரு கடுகு உள்ளம் என்றார் புரட்சி கவிஞர் அவர்கள். அதைவிட தொன்னுலக மக்களெல்லாம் தம்முடைய மக்கள் என்று கருதக்கூடிய தூய உள்ளம், தாய் உள்ளம், தொண்டு உள்ளம், இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரனாகத்தான் பழனியப்பன் அவர்கள் இறுதி மூச்சு அடங்குகின்ற வரையிலே வாழ்ந்தார்கள். கடவுளை மற மனிதனை நினை என்று சொன்னதற்கு அடையாளமாக சிறப்பாக இங்கே மணி அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல மனிதனை நினை என்ற அடையாளத்தை வாழ்க்கையிலே அவர் கடைபிடித்த காரணத்தினாலே மிக சிறப்பாக அது நடந்தது. அந்த வகையிலே அவருடைய தொண்டு நிரந்தரமாக நமக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது நான் நண்பர்கள் மத்தியிலே வேண்டுகோளாக வைக்க விரும்புவது, இந்த வட்டாரத்திலே அவர்கள் வந்த ஒருபாடுதான் இயக்கத்துக்கு ஒரு பெரிய பாசறை மாதிரி. ஏராளமான இளைஞர்கள், ஏராளமான பகுத்தறிவாளர்கள், ஏராளமான மனிதநேயக்காரர்கள் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு நல்ல இணைப்பு உருவமாக அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தார். அவர்களுடைய அந்த தொண்டு சிறப்பு என்பது நமக்கு என்றைக்கும் அவருடைய நினைவு போற்றக்கூடிய வகையிலே இருப்பதுதான் பொது வாழ்க்கையினுடைய சிறப்பு. அந்த வகையிலே இங்கு இந்த வட்டாரத்திலே இந்த ஊத்தங்கரை பகுதியிலே திரு பழனியப்பன் திருவாளர் மாணவர்கள் பழனியப்பன் அவர்களுடைய பெயராலே பழனியப்பன் படிப்பகம் நூலகம் ஒன்றை ஒரு இடத்திலே நிறுவி அதன் மூலமாக நல்ல தொண்டு அங்கே கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை இயக்க தோழர்களும் சிறப்பாக முன்னின்று தொடங்கினால் எல்லா கட்சிக்காரருடைய அன்பு ஆதரவையும் பெற்று அதை முடித்து அடுத்த ஆண்டு அவருடைய நினைவு நாளுக்கு முன்னாலே சிறப்பாக அந்த படிப்பகம் நூலகம் இங்கே அமைவதற்கு இயக்கம் எல்லா காரியங்களும் செய்வதற்கு உறுதுணையாக நாங்கள் முயற்சி எடுப்போம். அதற்கு அப்படி பெறும் எல்லா தோழர்களும் இங்கே வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அனைத்து இயக்க தோழர்கள் அத்துணை பேரும் அதில் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு நன்றாக தெரியும். பழனியப்பன் அவர்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கூட பரிசுகள் வைப்பார்கள். அங்கேயெல்லாம் அழைத்துப்போய் அந்த பரிசுகளை அந்த முன்னாலே வந்த மாணவிகள் மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட அந்த சிறப்பை அவர்கள் செய்வார்கள். எல்லாம் அக்கறை காட்டுவோம். தந்தை பெரியார் அவர்கள் காலத்திலிருந்து இந்த இயக்கத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அந்த சிறப்பு என்றால், மற்றவர்களைப் போல வெறும் தலைமை பொறுப்பு அல்லது இயக்கம் என்று சொன்னால் இயக்க ரீதியாக மட்டும் இருக்காது எங்களுடைய உறவு என்பது. அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இயக்கத்திலே அவர்கள் மனம் விட்டு திறந்த மனதோடு ஒருவருக்கொருவர் கலந்து பேசக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் கூட எல்லாரிடத்திலும் அவர்களுடைய கருத்தை சொல்லக்கூடியது இந்த இயக்கத்திலே ஒரு வழமை. எங்களுடைய இயக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன, தனித்தன்மை என்ன என்று சொன்னால், சிவமரியாதைக்காரர்களுக்கு, பெரியார் தொண்டர்களுக்கு அவர்களுடைய குடும்பம் வேறு, இயக்கம் வேறு என்று ஒரு காலத்திலும் கருதியதே கிடையாது. எத்தனையோ முறை இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு வரக்கூடிய எங்களுக்கு இந்த முறை மிகவும் தாங்கோடாத சோகத்தோடு மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறவும், மறைந்த கொள்கை வீரனுக்கு வீர வணக்கத்தை தெரியப்படுத்தவும் நாங்கள் இங்கே மிகுந்த வேதனையோடு உங்கள் முன்னாலே நிற்கின்றோம். எனக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட போது மிகுந்த பேரடி போன்ற ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இந்த செய்தி அமைந்தது. இயக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் யார் மகிழ்ச்சிகரமான வாய்ப்பை பெற்றாலும் அந்த மகிழ்ச்சி எங்களுடைய மகிழ்ச்சியாக நாங்கள் கருதக்கூடியவர்கள். அதேபோல இயக்க குடும்பங்களிலே
எந்த அதிர்ச்சியான நிகழ்ச்சியோ அல்லது துயரமான சோகமான நிகழ்ச்சியோ ஏற்பட்டால் அதனுடைய தாக்கம் எங்களை வெகுவாக பாதிப்பதாகவும் அமையும். அந்த வகையிலே நாங்கள் முற்றிலும் உங்களைப் போலவே நம்ப முடியாத நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அவருடைய மறைவு அமைந்துவிட்டது. 43 ஆண்டுகளை அகவை உள்ள ஒரு வயது, இன்றைய நிலையிலே அது ஒரு வயதே அல்ல. அந்த வயதிலே கூட அவர்கள் இடையராது தொண்டு செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் நாங்களெல்லாம் வந்து, நான் இங்கே வந்திருப்பது இந்த சகோதரிக்கு ஆறுதலை அளிக்க வேண்டும், செல்வங்களுக்கு நாம் இந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற துணிச்சலை, நம்பிக்கையை அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் மறைந்த அந்த கொள்கை மாவீரனுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை இயக்கத்தின் சார்பிலே செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடோடி இங்கே வரக்கூடிய நிலை ஏற்பட்டது. எங்களாலேயே சமாதானம் கொள்ள முடியவில்லை என்றால் அவருடைய வாழ்வில், அவரோடு இணைந்து வாழ்வில் சரிபகுதியாக இருக்கிற சகோதரியால் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிற போது நாம் ஏதோ ஆறுதலை சொல்லுகின்றோம். இருந்தாலும் ஒரு நல்ல பகுத்தறிவாதியாக அவர்களையும் பக்குவப்படுத்தி இருக்கிறார் பழனியப்பன் அவர்கள். தான் வேறு, தன் குடும்பம் வேறு என்று இல்லை. அவருடைய செல்வங்கள் புலிக்குட்டிகளைப் போல இரண்டு சிங்கள செல்வங்கள் என்று சொன்னால், அவர்களையும் தன்னுடைய கொள்கையப்பட்டு பக்குவப்படுத்தி இருக்கிறார். யார் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தான் ஆதரவு கரத்தை நீட்ட முடியும் என்றெல்லாம் காட்டுகின்ற ஒரு லட்சிய தொண்டனாக, தோழனாக பழனியப்பன் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்றால் அதைவிட எங்களுக்கு என்ன பெருமை வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் வளர்ந்தார்கள். அதற்கு மூல காரணமாக அவருடைய துணைவியார் திருமதி கலைமணி அவர்கள் அமைந்தார்கள். இந்த நேரத்திலே அவருடைய சகோதரர்கள் அதற்கு உதவி செய்தார்கள். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் அவர்களுக்கு ஒத்துழைத்தார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை படித்தார்கள், மேம்படுத்தினார்கள். அந்த தொண்டருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதுதான் இந்த படத்தரப்பினுடைய நோக்கம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். மற்றபடி எங்களுடைய துயரத்தை இப்படி வெளியே வந்து கொட்டுவதன் மூலமாகத்தான் குறைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே இருந்தது. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு தலைமை நிலைய செயலாளர்கள் அனுப்பப்பட்டார்கள். கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களும் ஆனூர் ஜெகதீசன் அவர்களும் இங்கே வந்து இயக்கத்தின் சார்பிலே மரியாதை செலுத்த நான் சொல்லும் போதெல்லாம் மிகுந்த சங்கடத்தோடு நான் சென்னையிலே இருந்தேன், மிகுந்த வேதனையோடு இருந்தேன். காரணம், இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இல்லை. காரணம், அவருடைய வயது, அவருடைய அனுபவம், அவருடைய உழைப்பு, அவர் போன்றவர்களை வைத்து நாம் எத்தனையோ காரியங்களை இந்த வட்டாரத்திலே செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் திட்டமிட்டிருந்ததெல்லாம் ஒரு நொடிப்பொழுதிலே ஏதோ கலைந்த கனவுகளைப் போல் ஆக்கப்பட்டு விட்டதே என்று நினைத்தெல்லாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தோம். என்றாலும் பகுத்தறிவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் பண்பாட்டின் காரணமாக, பகுத்தறிவு அணுகுமுறையின் மூலமாக, துணிச்சலாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த இழப்பை நாம் ஈடுகட்டியாக வேண்டும். உழைப்பின் மூலமாக, கொள்கையை பரப்புவதன் மூலமாக, இன்னும் அதிகமான இடங்களிலே இயக்கத்தை, இயக்க கொடிகளை, இயக்க கொள்கைகளை நாம் பரப்புவதன் மூலமாகத்தான் பழனியப்பன் அவர்களுடைய வீர வணக்கத்தை செம்மையாக நாம் செய்ய முடியும். அவர்களுக்கு சிறப்பு செய்வது என்பது அவர்கள் எப்படி விரும்பினார்களோ அந்த செயலை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். பண்பாடு என்பது என்ன என்பது பழனியப்பன் அவர்களுக்கு ஒன்ற உருவமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கூட்டு முயற்சியாக இருந்து நல்ல பகுத்தறிவாளர்களாக இந்த சமுதாயத்தை ஆக்கி, தன்னம்பிக்கை உள்ளவர்களாக ஆக்கி அந்த வகையிலே செயல்பட வேண்டும். அதை சொல்வதுதான், அந்த எண்ணத்தை உருவாக்குவதுதான் மறைந்த நம் நெஞ்சங்களில் நிறைந்து இருக்கக்கூடிய பழனியப்பன் அவர்களுக்கு நாம் காட்டக்கூடிய ஒரு நன்றி கடன், வீர வணக்கம் செலுத்தக்கூடிய வீர வணக்கம். அந்த ஆறுதலை நாம் பெற வேண்டும். அந்த வகையிலே
இந்த வட்டாரத்திலே அவருடைய பெயர் நிலைக்கக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய பணிகளுக்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி சகோதரியாருக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கொள்கை உள்ளத்தை இந்த இயக்கம் வெகுவாக மதிக்கிறது. அவருடைய சகோதரர்களுக்கும் அந்த நன்றியை நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். பல நேரங்களிலே சுயமரியாதைக்காரர்கள் மறைந்தால் வாழும்போது அவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக வாழுகிறார்கள், ஆனால் மறைந்து அவர்கள் கடைசி நேரத்திலே அவர்களை அடக்கம் செய்யப் போகின்ற நேரத்திலே மதவாதிகள் உள்ளே நுழைந்து கொண்டு அவர்கள் எந்த கொள்கைக்கு எதிர்த்து வாழ்ந்தார்களோ அந்த கொள்கையில் சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்ற பெயராலே அவர்களை வைத்து அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் எந்த கொள்கைக்கு வாழ்ந்தார்களோ அந்த கொள்கையை கொச்சைப்படுத்திவிடக்கூடிய பல நிகழ்வுகள் பல குடும்பங்களிலே நடக்கின்றன. ஆனால் அப்படி எதுவும் என்னுடைய குடும்பத்தில் நடக்க விடமாட்டேன் என்று உறுதி காட்டிய நம்முடைய சகோதரியாருக்கு இந்த இயக்கத்தின் சார்பிலே, இயக்கத்தின் தொண்டன் தோழன் என்ற முறையிலே நாங்கள் பாராட்டுகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். காரணம், அந்த குடும்பத்தை பழனியப்பன் அவர்கள் பக்குவப்படுத்திவிட்டார். அதுதான் மிக முக்கியமானது. பல குடும்பங்களிலே அந்த சூழல் வருவதற்கு காரணம் குடும்பத்தை பக்குவப்படுத்தாததுதான். ஆகவேதான் அந்த உணர்வு கடைசி வரையிலே எடுத்துச் செல்லுங்கள், இந்த செல்வங்கள் இந்த இயக்கத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பதோடு இந்த இயக்கம் உங்களுடைய நல்வாழ்விலே, உங்களுடைய எதிர்கால வாழ்விலே, இனி நீங்கள் நடக்க வேண்டிய காலகட்டத்திலே எல்லாவற்றிலும் உங்களுக்கு முழு உறுதுணையாக இருக்கும். பெரிய ஆதரவு குடை போல் இந்த இயக்கம் இருக்கும். நீங்கள் அதில் கொஞ்சம் கூட அஞ்ச வேண்டாம், கொஞ்சம் கூட தயங்க வேண்டாம். எந்த இடர்பாடானாலும் உங்கள் வளர்ச்சி எங்களுடைய கவலை. உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் சொன்னால் அது எங்களுக்கு ஏற்படுகிற சங்கடம் என்ற உணர்வை நாங்கள் வைத்திருக்கின்றோம். நாங்கள் அவருடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு வகையிலும் சகோதரியார் ஒத்துழைத்திருக்கின்றார். அவருக்கு புதுவாழ்வு தந்து ஒரு சிறப்பை உண்டாக்கி நல்ல வாய்ப்பை கொடுத்து எந்த கொள்கையை நாம் சொல்லுகின்றோமோ அதை நடைமுறைப்படுத்தினார். பல குடும்பங்களிலே ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்வது ரொம்ப சுலபம். கணவன் எஜமானனாக மனைவியை அடிமையாக வைத்திருப்பதற்குத்தான் எல்லா ஆண்களுக்கும் பெரும்பாலான ஆண்களுக்கு ஒரு ஆசாபாசம் இருக்கும். அந்த ஆசாபாசத்துக்கு கூட அடிமையாகாமல் தன்னுடைய துணைவியாரை உண்மையாகவே துணைவியாராக ஆக்கி சம பங்காளியாக ஆக்கி தன்னுடைய பணிக்கெல்லாம் அவர்களை தயாரித்தார். சென்ற முறை கூட நான் ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது சொல்லுவார், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அண்ணன், அவர்கள் என்னுடைய துணைவியார் அவர்கள் கடையை பார்த்துக் கொள்கிறார், இங்க இந்த காரியத்தை செய்கின்றார்கள் ஐயா அவர்கள், அதையெல்லாம் இங்கு பேசும்போது மற்றவர்கள் எடுத்து சொன்னார்கள். அப்படியெல்லாம் அவர்கள் தயாரித்து ஒரு திட்டமிட்டு வாழக்கூடிய அளவுக்கு இலக்கு எது என்று தெரிந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடியவராக அவர் திகழ்ந்தார். அப்படிப்பட்டவர் இந்த வட்டாரத்தில் ஒரு பெரிய நிதி மாதிரி, ஒரு பெரிய கருவூலம் போன்று அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களை திடீரென்று ஒரு இயற்கை சூறை காற்று வந்து அடித்தால் எப்படி கூரைகளெல்லாம் தீர்ந்து போய் நாம் வேதனையோடு நடுவிலே நிற்போமோ அதுபோன்ற ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டது இயக்கத்தை பொறுத்தவரையிலே என்றாலும் இதை சரிப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டியது பகுத்தறிவாளர்களுடைய கடமை. குடும்பம் என்பது உலகளாவிய குடும்பம், கொள்கை குடும்பம், இரத்த பாசத்தை விட அதிகமாக மதிக்கக்கூடிய கொள்கை பாசத்தை கொண்ட குடும்பம். அந்த குடும்பங்களிலே ஒரு குடும்பத்திற்கு ஒரு இழப்பு என்றால் அது எங்கள் எல்லோருக்கும் ஏற்படுகின்ற இழப்பு என்ற உணர்வை பார்த்து அதை பரிகரிக்க வேண்டிய வகையிலே பரிகரித்து வேறு வகையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இல்லாவிட்டாலும் கூட அச்சமாதானத்தை நாம் கண்டாக வேண்டும். நாம் பகுத்தறிவாளர்கள். அந்த வகையில் அடுத்த நிகழ்ச்சிகள் என்ன, அடுத்து எப்படி நாம் காலை எடுத்து வைப்பது, அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்ற வகையிலே நாம் சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த துணிச்சல், இமயம் போன்ற அவர்களுடைய உறுதி, எந்த நிலை ஏற்பட்டாலும் கலங்காது எதிர்நீச்சல் போடக்கூடிய துணிச்சல், இவைகளெல்லாம் இந்த கொள்கை வீரர்களுக்குரிய அணிகலன்கள். அதை உங்களுக்கு போதுமான அளவுக்கு பக்குவப்படுத்தி பழனியப்பன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதை நீங்கள் அணிகலனாய் கருதிக்கொண்டு அந்த வகையில் நீங்கள் என்றென்றைக்கும் சிறப்பாக முன்னேற வேண்டும் என்று மீண்டும் கூறி என்றும் உங்களுக்கு துணை இருக்கும் இந்த இயக்கம் என்ற உறுதியை உங்களுக்கு வெளிப்படுத்தி மறைந்தும் நம் நெஞ்சங்களிலே நிறைந்து நிற்கின்ற பழனியப்பனுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி
குடும்பத்தாருக்கு ஆறுதலை சொல்லி அனைவருக்கும் நன்றியை கூறி முடிக்கிறேன். வணக்கம். வாழ்க பெரியார், வாழ்க பழனியப்பன்.